ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் இசைக்கு பேசுகிறேன். அண்டு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷை வந்து நம்மளோட 3 ஃபீட் டேங்க்கு வந்து சாரி நம்மளோட 3 ஃபீட் டேங்க்லேருந்து நம்மளோட 6 ஃபீட் டேங்க்கு வந்து மூவ் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் ஆனால் கொஞ்சம் நல்லா பெருசு பெரிய சைஸாக வளர்ந்துருச்சு. அண்டு இருக்கிற ஃபீட் ஃபிஷ்ஷஸையும் முக்கால்வாசி அதிகம் சாப்பிட்டதுங்க. பாவம் நம்மளோட டைகர் ஷோப்னஸுக்கும் நம்மளோட அல்பினோ ப்ரௌன் நெஃப்க்கும் வந்து ஃபீடிங் ஃபிஷ் வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துருச்சு. ஸோ அதனால் 6 ஃபீட் டேங்க்கு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து 3 ஃபீட் நம்மளோட 6 ஃபீட் டேங்க்குக்கு மாற்ற போகிறப்ப தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் தான் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். எஸ் ஆனால் பக்கெட்டில் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இதில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். அண்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளோட மெயின் டேங்கில் இருக்க ஃபிஷ்ஷஸுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணால் முட்டுட்டோன்னா நம்ம ஆட் பண்ண போகிற கேட்ஃபிஷ் மேலே வந்து இந்த நம்ம மெயின் டேங்கில் இருக்க அரவணா அண்டு ஆஸ்கரில் ஆஸ்கர்ன்ற பாருங்கள், நம்ம மெயின் டேங்கில் இருக்க ஜெயின் குராமிலாம் வந்து ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும். ஸோ சாப்பாடு போடாததுனால இதுதான் சாப்பாடுன்னு சொல்லி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டேங்க்லேருந்து இன்னொரு டேங்க் மூவ் பண்ணுறீங்கன்னா, குவாரண்டைன்லேருந்து மெயின் டேங்க் மூவ் பண்ணுறீங்கன்னா மெயின் டேங்கில் இருக்க ஃபிஷ்ஷஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களோட நியூ ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ அதே மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் டேங்கில் இருக்க ஃபிஷ்ஷஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஃபீட்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு நல்லா எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லானதுக்கப்புறமா நான் வந்து நம்மளோட ரெட்டைல் கேட்ஃபிஷ் எடுத்து வந்து நம்ம டேங்கில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே காய், ஸோ இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட ரெட்டைல் கேட்ஃபிஷை வந்து 3 ஃபீட் டேங்க்லேருந்து எடுத்து நம்மளோட பேக்கில் வந்து பிடிச்சி வச்சிடலாம். அண்ட் அதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட பேக்கில் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பேக்கில் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் அந்த பேக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டில் இருக்க தண்ணியை நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அண்ட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த பக்கெட்டுக்குள்ளே தான் வந்து இப்போ வைக்க போகிறேன்னா, பிகாஸ் ஆனால் ஸ்ட்ரைட்டாக வச்சா சாஞ்சிரும் அந்த பேக்குனால. பக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு இப்போ மோட்டர்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து பிடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பெரிய நெட்டு வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி இந்த பெரிய நெட்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ள டேங்க்குக்குள்ளே வேறு இன்டர்னல் ஃபில்ட்ரு ஸ்பான்ஸ் ஃபில்டர்லாம் இருந்துச்சு, அதனால் என்னால் சேவை பிடிக்க முடில. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம ஃபீடிங்க்கு போட்டிருந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வேறு குறை நெட்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கிளாஸ் சென்டரில் இருக்க இந்த பெரிய கிளாஸை வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம அந்த பெரிய கிளாஸை மூவ் பண்ணிவிட்டு அப்படி பிடிக்கலான் தான் ஐடியா. நான் சின்ன நெட்டு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், கிளி சின்ன நெட்டுக்குள்ளே வந்து அந்த விஷ் வந்து போகாது. ஸோ கொஞ்சம் நல்லாவே ஒரு 6 இன்ச் கிட்ட வளர்ந்துருச்சு நம்ம ரெட்டைலு, அதனால் அந்த சின்ன நெட்லேயும் வந்து நம்மளோட ஃபிஷ் வந்து மாட்டலை. இப்போ அதனால தான் இந்த கிளாஸை மூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபில்டரையும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் வந்து பிடிக்க போகிறோம். அண்ட் சாரி, இதை நானே வந்து சரியாக கவனிக்கலை. ஸோ கேமரா வந்து மறைச்சிட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் சேஃபாக தான் பிடிச்சேன். பட் ஆனால் இது ஒரு இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சு. அது என்னென்னா, நம்ம கேட்ஃபிஷை நம்ம பிடிக்கும்போது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபீடர் ஃபிஷ்ஷும் வந்து நிறையாவே வந்து ஃபீடர் ஃபிஷ்ஷும் வந்து உள்ள நம்ம நெட்டுக்குள்ளே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே நம்ம கொண்டு போய் அந்த பேக்குள்ளே போட முடியாது. அதனால் நான் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு கொஞ்சம் இங்கே வச்சுட்டு நம்மளோட ரெட்டையில் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணி எடுக்கணும். பிகாஸ் ஆனால் ரெட்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய சைட் ஃபின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
ஷார்ப்பாக முள் இருக்கும், ஸ்பைக்ஸ் இருக்கும், ஸ்பைக் இருக்கும். அது வந்து குத்திச்சுனா ரொம்பவே வலிக்கும் நம்மளுக்கு, கொஞ்சம் ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும், இச்சினஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளோட பழைய ரெட்டைல் கேட்ஃபிஷில். ஃபஸ்ட் வச்சிருந்த ரெட்டைல் கேட்ஃபிஷில் எனக்கு ஒரு ரெண்டு வாட்டி அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் குத்தும்போது எனக்கு குத்தி கிழிச்சி பிளட்டே வந்துருச்சு, அண்ட் செகண்ட் டைம் வந்து லைட்டாக ஒரு இதோட ஸ்க்ராட்சோட போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பிடிச்சி நம்ம பேக்கில் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து எப்போவுமே அவங்க டேங்க்கில் இருக்க சைஸ் தான்னு சொல்ல முடியாது. உங்கள் டேங்க்கில் இருக்க, உங்கள் டேங்க்கை விட்டு நீங்கள் வெளியே எடுத்தால் உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லாவே பெருசாகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதுதான் பார்க்குறீங்க, டேங்க்கில் இருந்தபோது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, பட் ஆனால் கவரில் போட்டதுக்கு முன் தான் தெரியுது ஃபிஷ்ஷை வந்து நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டேங்க்குக்கு வந்துவிட்டோம். அண்ட் மெயின் டேங்க்கில் வந்து இப்போ நம்மளோட இந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கவர் வந்து இதுக்கப்புறம் நம்ம ஒன்று நெட்லாம் ஒன்று யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த கவரை வந்து அப்படியே நம்ம டேங்க்குள்ளே வச்சு அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணுற போகிறோம். ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு அது. ஸோ நான் நினச்சி சரி இது கவரோட இன்னொரு ரெண்டு பக்கம் வரும்னு பார்த்தேன், பட் ஆனால் நம்ம அந்த ரெட்டைல் வந்து அப்படியே தான் நின்றுச்சு. நம்ம ஏசியனோட நகர் ரெடியாக இருக்குது, சரியா என்னப்போ புதுசாக நம்மளுக்கு ஏதோ ஃபீடு போடுறாங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசியனாரனாவும் ஒரு பக்கம் ரெடியாக நின்றுச்சு. அண்ட் நம்மளோட ரெட்டைல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியாக அவரை பேகை விட்டு வெளியே தள்ளி விட்டாச்சு. வெளியே தள்ளி விட்டுருந்தோம், அங்கே பாருங்கள் கைஸ் நம்ம ஏசியன் வரணும் வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ ஏசியனுக்கு வந்து லைஃப் ஃபீடு வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் இது மேலே. ஸோ நானும் ஃபஸ்ட்டு வந்து போடும்போது நினச்சேன், ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஏசியன் வந்து ஏதாச்சும் எனக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த நம்ம ரெட்டைல் வந்து பாதர் பண்ண போகிறது வந்து நம்மளோட ஏசியன் வரணும், நம்மளோட ஜெயின் கிராமி தான் பாதர் பண்ணுவாங்க. மற்ற ரெண்டு பேர் வந்து இதை செட்டப் பண்ணே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இவர் வந்து தொல்லை பண்ணுற கேஸு. ஸோ அதனால் இது பாருங்க, இப்போ அடுத்து நம்ம ஜெயின் கிராம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு 2 days இந்த மாதிரி தான் அந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து 2 days கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பயங்கரமாக நிப்பிங் கொஞ்சம் கொஞ்சம் நிப்பிங் பண்ணுங்கள். பிகாஸ் ஆனால் இது நம்ம மெயின் டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கவரில் எடுத்து வந்தபோது அது சைஸ் நினச்சி, இப்போ நம்ம டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் மற்ற ஃபிஷ்ஷுக்கு சைஸு கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிஷ் என்ன சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஷவரம் சைஸ் தான் இருக்குது அந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷு, வேறு கொஞ்ச நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஸோ ஐ மீன் செட் ஆகுது தான், மற்ற ஃபிஷ்ஷு நம்ம ஏசியனும் நம்மளோட ஜெயங்குராமியும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 days ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மலாகிடும். அண்ட் நம்ம பெரிய டேங்க்கில் விட்டதுக்கு நம்ம இந்த ரெட்டைல வந்து பெரிய டேங்க்கில் விட்றதுனால என்ன நம்ம பெனிஃபிட்னால் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து சீரியஸ்லி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நானே எனக்கு நான் தெரிஞ்சவங்க ஒரு ரெண்டு பேரோட கேட்ஃபிஷ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி என் கேட்ஃபிஷோடு அவங்க வந்து பெருசாக வளர்ந்துருச்சு. பிகாஸ் ஏன்னா அவங்க டேங்க்ஸு அவங்க கொடுத்த டேங்க் சைஸ் வந்து பெருசு. நான் என்னோடய ஃபஸ்ட்டு வச்சிருந்த ரெட்டைல வந்து பார்த்திங்கன்னா 3 feet டேங்க்கில், அப்புறம் ஒரு ப்ளூ பேரலில், அதுக்கப்புறமா தான் இப்போ இந்த நான் பின்னாடி வச்சுருக்க சின்ன பாண்டில் வச்சுருந்தேன். பட் ஆனால் சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர்லாம் அவங்களாம் பேபிலேருந்து பெரிய டேங்கில் கொடுத்ததுனால நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ரெட்டைலை விட அவங்களோட ரெட்டைல் தான் வந்து நல்லா பெருசாக வந்துருச்சு. ஸோ அதனால் சரி நானும் இந்த மாதிரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னோடய ரெட்டைலையும் நான் வந்து நம்மளோட 6 feet டேங்கில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் இதோட க்ரோத் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீடிங் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இவளுக்கு இருக்குது. ஸோ டெய்லி நம்ம ஃபீட் பண்ணும்போது இவரும் வந்து சாப்பிட்டுப்பார், பார்க்கலாம் இதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்மளோட ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ
அடுத்து வர வர வீடியோவில் வந்து நம்ம ரிட்டைல் கேட்ஃபிஷோட க்ரோத் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிட்டைல் கேட்ஃபிஷோட க்ரோத் வந்து நீங்கள் சீரியஸாகவே சொல்கிறேன், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. வெல், இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதாங்க. ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் போகிறதுக்கு மாதிரி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.